செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து முழுக்க முழுக்க தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பக்கூடிய ஒரு பணியிடங்கள். இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 21/10/2024 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் அங்கே கரெக்டாக ரீச் ஆகணும். என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேகன்சி அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 3 பணியிடங்கள் இருக்குது. 8,500 ரூபாய் வந்து சேலரி. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 3 வேகன்சி, 8,500 ரூபாய் சேலரி. இதற்கும் மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி, 12,600 ரூபாய் சேலரி. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடித்தவர்கள் எலிஜிபிள். ஆடியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி இருக்குது, 22,000 ரூபாய் சேலரி. கோர்ஸ் ஆன் ஆடியாலஜிஸ்ட் மெடிசன் முடித்தவர்கள் எலிஜிபிள். ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி இருக்குது, 13,000 ரூபாய் சேலரி. பிபிடி ஃபிசியோதெரபிஸ்ட் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அட்டெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது, 8,500 ரூபாய் மினிமம், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. செக்யூரிட்டியில் 1 வேகன்சி இருக்குது, 8,500 ரூபாய் சேலரி, மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 1 வேகன்சி இருக்குது, 8,500 ரூபாய் சேலரி. இதற்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ட்ரோமா ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி இருக்குது, 18,000 ரூபாய் சேலரி. டிப்ளமோ இன் நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்திருந்தாங்கன்னா எலிஜிபிள். முன்னாடி சொன்ன மாதிரி தான் டோட்டலாக வந்து 14 தற்காலிக காலி பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மட், விண்ணப்ப படிவமான வந்து chengalpattu.nic.in அப்படின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்து கீழே உங்களுடைய சைன், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து 21/10/2024 மாலை 5 மணிக்குள்ள முதல்வர் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செங்கல்பட்டு அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம். இமெயில் ஐடி வந்து cpmc_tn@yahoo.com. இதில் யாகோ வந்து ஒய்ஏ வரும், yahoo.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி நீங்கள் நேர்லேயோ இந்த அட்ரஸ்க்கு வந்து முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய முதல்வர் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செங்கல்பட்டு அப்படின்ற அட்ரஸில் நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரடியாக வந்து சென்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 21/10/2024. அதனால் எலிஜிபிள் கேண்டிடேட் கரெக்டான அந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனை என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதை வந்து நீங்கள் chengalpattu.nic.in அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பேர், தகப்பனாருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணியுடைய பெயர், என்ன போஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் கிளியராக. அதே மாதிரி கல்வி தகுதி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன கல்வி தகுதி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் மார்க்ஷீட்டும் சரி, டிகிரியாக இருந்தாலும் டிகிரி, டிப்ளமோனால் டிப்ளமோடைய சர்டிஃபிகேட், அதை செல்ஃப் அட்டஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து கீழே நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து கீழே சைன் பண்ணி அதையும் அனுப்பணும். ஆதார் கார்டு, ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் எடுத்து அதுலேயும் சைன் பண்ணி அனுப்பணும். கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணாமல் பிளாங்காக விட்டுடலாம். தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் தேதியை மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட் யாராவது இருக்காங்க இல்லை இதில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நன்றி.